بسم الله الرحمن الرحيم لا نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள், ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள், வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தில் எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்கினிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சென்ற வார ஜும்ஆ உரையிலே மறுமை நாளின் அடையாளங்கள் சம்பந்தமாக 6 செய்திகளை அறிந்து கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது மறுமை நாளினுடைய அடையாளம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் மறுமை நாளினுடைய அடையாளம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்திலே சந்திரன் இரண்டாக பிளந்தது மறுமை நாளினுடைய அடையாளம், பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படுவது மறுமை நாளினுடைய அடையாளம், ஆடுகளுக்கு பரவுகின்ற ஒரு விதமான நோயை போன்று ஒரு விதமான நோய் மனிதர்களுக்கு மத்தியிலே பரவி பல்லாயிரக்கணக்கான மக்கள் மரணித்து விடுவார்கள் என்ற அல்லாஹுடைய தூதருடைய முன்னறிவிப்பு, அதுவும் மறுமை நாளினுடைய அடையாளமாக பார்த்தோம். ஹிஜாஸ் பகுதியிலிருந்து ஒரு மிகப்பெரிய நெருப்பு வெளியாகும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மறுமையின் அடையாளமாக நமக்கு சொன்னார்கள். அது சம்பந்தமான வரலாற்று தகவல்களையும் சென்ற உரையிலே நாம் அறிந்து கொண்டோம். அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு ஒரு நீண்ட உபதேசத்தை செய்கின்றார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை முன்னோக்கி அமர்ந்து ஒரு நீண்ட உரையை நிகழ்த்துகின்றார்கள். லுஹர் வரை அந்த உரை நிகழ்த்தப்படுகிறது. லுஹருடைய தொழுகைக்கான நேரம் வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
அவர்களுடைய தோழர்களும் ருஹருடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். மீண்டும் அந்த உரை தொடங்குகிறது. அசருடைய நேரம் வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அசருடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். மீண்டும் அந்த உரை தொடர்கின்றது. மஹ்ரிபுடைய நேரம் வருகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் மஹ்ரிபுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். இப்படி ஒரு நீண்ட நெடிய உரையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆற்றுகின்றார்கள். அந்த உரையிலே இந்த உலகத்திலே நிகழக்கூடிய ஃபித்னாக்கள், குழப்பங்களை குறித்து சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். அவ்வாறு எச்சரிக்கை செய்த மறுமையினுடைய அடையாளங்களில் ஒன்றுதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, பாதிரு பில் அமாலி ஃபித்னன் கக்தஇல் லைலில் முஸ்லிம், இரவின் இருள் நிறைந்த இரவினுடைய ஒரு துண்டை போன்று மறுமையினுடைய அந்த நாள் வருகின்ற போது, இரவினுடைய இருளின் ஒரு துண்டை போன்று அந்த ஒரு நேரம் வருகின்ற போது, பாதிரு பில் அமால், நல்லமல்களிலே நீங்கள் விரைந்து செயல்படுங்கள், வேகமாக நீங்கள் செயல்படுங்கள். யுஸ்பிஹு ரஜுலு முஃமினன் வயும்சி காஃபிரா, ஒரு மனிதன் காலையில் மூமினாக இருப்பான், மாலையிலே காஃபிராகி விடுவான். மாலையில் மூமினாக இருப்பான், காலையிலே காஃபிராகி விடுவான். இந்த உலகத்தின் அற்ப விஷயங்களுக்காக தன்னுடைய மார்க்கத்தை விற்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளமாக சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 118வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தின் மீது பேரார்வம் உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். எனவேதான் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மூமின்களுக்கு நல்ல சாலிஹான அமல்களை நீங்கள் செய்யுங்கள், அந்த மறுமையினுடைய நாள் வருவதற்கு முன்பாக சாலிஹான அமல்களிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று மூமின்களுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கின்றார்கள். மறுமையை குறித்த அந்த அச்சத்தை ஊட்டுகின்றார்கள். இந்த ஹதீஸிலே ஒரு மிகப்பெரிய ஃபித்னா வருவதற்கு முன்பாக அமல்களில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்ற வழிகாட்டுதலை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். உண்மையிலேயே கண்கூடாக இன்றைக்கு சில நிகழ்வுகளை பார்க்கும் போது, காலையிலே ஒருவன் மூமினாக இருக்கின்றான், மாலையிலே காஃபிராகி விடுகின்றான், மாலையில் மூமினாக இருப்பவன் காலையிலே காஃபிராகி விடுகின்றான். எப்படி இந்த நிகழ்வுகள் நடைபெறுகின்றது கொஞ்சம் நீங்கள் எண்ணி பாருங்கள். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய முஸ்லிம் சமூகத்திலே மாற்று மத பண்டிகைகளை கொண்டாடக்கூடிய பழக்கம் என்பது இல்லாத ஒரு விஷயம், அரிதிலும் அரிதான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், சுபஹானல்லாஹ், மாற்றுமத மக்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தவர்கள், மாற்றுமத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்து சொன்னவர்கள் இன்றைக்கு பிள்ளையார் ஊர்வலத்தில் அந்த சிலையை கையிலே ஏந்தி கொண்டு அதை முன்னின்று வழி நடத்தக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். எபிஉதீனஹு பிஅரமின் மினத் துன்யா, இந்த உலகத்தின் அற்ப ஆசைகளுக்காக வேண்டி அவன் மார்க்கத்தை விற்று விடுவான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்னெச்சரிக்கை செய்தார்களே, அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. பல முஸ்லிம்களை நாம் பார்க்கின்றோம், பன்முக சமூகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னா, இந்த மார்க்கத்தின் அடிப்படைகளை சரியான முறையிலே கற்றுக்கொள்ளாத காரணத்தினால் எந்தெந்த செயல்களை செய்தால் மார்க்கத்தை விட்டு நாம் வெளியேறி விடுவோம், நவாக்கல்லுல் இஸ்லாம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள், இதையெல்லாம் முறையாக அவர்கள் கற்காத காரணத்தினால் இன்றைக்கு மாற்றுமத பண்டிகைகளை கொண்டாடுகின்றார்கள். கேரளாவினுடைய பண்டிகையான ஓணம் பண்டிகை, இதை நிறைய முஸ்லிம்கள் செலிப்ரேட் பண்றாங்க, கொண்டாடுகின்றார்கள், வாழ்த்துக்களை பரிமாறுகின்றார்கள். அதுபோன்று தீபாவளி, பொங்கல், எந்த ஒரு மாற்றுமத பண்டிகைகளானாலும் சமத்துவம், சகோதரத்துவம்,
என்ற ஒரு வட்டத்தில் என்ன செய்கின்றார்கள், இது போன்ற பண்டிகைகளை, மாற்று மத பண்டிகைகளை என்ன செய்கிறாங்க, கொண்டாடுகின்றார்கள், வாழ்த்து சொல்கின்றார்கள். இன்னும் நாம் பார்க்கிறோம், தேர்தல் வந்துவிட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய வேட்பாளர்கள், முஸ்லீம் வேட்பாளர்கள் கோயில்களிலே சென்று கும்பாபிஷேகத்தில் ஈடுபடுகின்றார்கள். கோயில்களுக்கு சென்று மாற்று மத மக்களுடைய அந்த ஓட்டுகளை பெற வேண்டும் என்பதற்காக பரிவட்டம் கட்டுகின்றார்கள், பூஜையிலே கலந்து கொள்கின்றார்கள். இந்த உலகத்தின் அற்பங்களுக்காக வேண்டி தனது மார்க்கத்தை விற்பான். அல்லாஹுடைய தூதருடைய முன்னறிவிப்பு கண்கூடாக நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதுபோன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய அடையாளமாக இந்த உலகத்திலே ஃபித்னா, குழப்பம் எங்கிருந்து உருவாகும், எந்த இடத்திலிருந்து வெளியாகும் என்பதையும் நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கிழக்கு பகுதியை, மதீனாவில் இருந்து இந்த செய்தியை சொல்றாங்க, மதீனாவுடைய கிழக்கு பகுதியை சுட்டி காட்டி சொல்கின்றார்கள், இன்னல் ஃபித்னத்தஹா ஹுனா, இன்னல் ஃபித்னத்தஹா ஹுனா, இன்னல் ஃபித்னத்தஹா ஹுனா, இங்கிருந்துதான் குழப்பம் வெளியேறும், இங்கிருந்துதான் குழப்பங்கள் ஏற்படும், இங்கிருந்துதான் குழப்பங்கள் ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு, இஸ்லாமிய உம்மத்திலே முதன் முதலாக குழப்பங்கள், இஸ்லாமிய உம்மத்திலே பிரிவினைகள் எங்கிருந்து ஏற்படும் என்பதை சுட்டி காட்டுகின்றார்கள். மின் ஹைசு யத்லாவு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு இங்கிருந்துதான் உதயமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், எச்சரிக்கின்றார்கள். இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 3279வது செய்தியாக, 2095வது செய்தியாக இடம்பெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் மதீனாவிலிருந்து கிழக்கு பகுதியை நோக்கி அவர்கள் சுட்டி காட்டினார்களே, அது எந்த பகுதி என்று இன்ன பிற ஹதீஸுகளிலும் முஹத்தித்தீன்களுடைய விரிவுரைகளிலும் நாம் பார்க்கும்போது நஜித், அதாவது ஈராக்கினுடைய தேசமாக இருக்கின்றது, ஈராக்கினுடைய தேசமாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் இன்னும் சில ரிவாயத்துகளிலே வரும்போது ராசுல் குஃபுர் நஹ்வில் மஷ்ரிக், கிழக்கு பகுதியிலிருந்து தான் இந்த இறை நிராகரிப்பினுடைய தலையாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க, எச்சரிக்கை செய்கின்றார்கள். அந்த ஈராக் பகுதியிலிருந்து தான் கிளர்ச்சியாளர்கள் உருவாகுகின்றார்கள். ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் என்ன செய்கிறாங்க, உருவாகுகின்றார்கள். இவர்கள் உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் கொல்லப்படுவதற்கும் இங்கிருந்துதான் அந்த ஆரம்பம், கிழக்கு பகுதியிலிருந்து தான் கிளர்ச்சியாளர்கள் உருவாகி உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைதான் இஸ்லாத்தில முதல் ஃபித்னாவாக இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த கிழக்கு பகுதியை, ஈராக்கினுடைய அந்த பகுதியை சுட்டி காட்டினார்களோ அங்கிருந்துதான் இஸ்லாமிய அடிப்படைகளை தகர்க்கக்கூடிய, இஸ்லாமிய கலாச்சாரங்களையும் ஒழுக்க மாண்புகளையும் சிதைக்கக்கூடிய எல்லா விதமான ஃபித்னாக்களும் அங்கிருந்துதான் உருவானது. ஹவாரிஜிகளுடைய தோற்றம் அந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான், ஷியாக்களுடைய தோற்றம் அந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான், ராஃபிலாக்களுடைய தோற்றம் அந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான், ஃபாத்திமியாக்களுடைய தோற்றம் அந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான், கதிரை விதியை மறுக்கக்கூடிய கதிரியாக்கள் உருவானது இந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான், அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் மறுக்கக்கூடிய மூத்தசிலாக்களும் ஜஹ்மியாக்களும் உருவாகியது இந்த கிழக்கு பகுதியில் இருந்துதான். அல்லாஹுடைய தூதரவர்கள் எந்த கிழக்கு பகுதியை சுட்டி காட்டி இங்கிருந்துதான் ஃபித்னா உருவாகும், குழப்பம் உருவாகும் என்று சொன்னார்களோ அங்கிருந்துதான் எல்லா விதமான வழிகட்ட கூட்டங்களும் உருவானது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்திலே நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய இன்னொரு அடையாளமாக சொல்கின்றார்கள், முஸ்லிம்களில் இரண்டு சாரார்கள், அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய போர் ஏற்படும், மிகப்பெரிய சண்டை ஏற்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமையினுடைய இன்னொரு அடையாளத்தை சொல்கின்றார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா யக்ததில ஃபி அதானி ஃபயகூனு பைனஹுமா
மக்தலத்துன் அவைமா தஅவாஹுமா வாஹித், இரண்டு முஸ்லிம்களில் இரண்டு சாரார்கள் அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய சண்டை ஏற்படும். அந்த சண்டை ஏற்படாத வரை லா தக்குமு ஸாஅ, மறுமை நாள் வராது என்று சொன்னார்கள். அவர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் மரணிப்பார்கள். தஅவாஹுமா வாஹித், ஆனால் அவர்களுடைய கொள்கை கோட்பாடு ஒன்றாகத்தான் இருக்கும், அவர்களுடைய கோரிக்கை ஒன்றாகத்தான் இருக்கும். தஅவாஹுமா வாஹித், அவர்களுடைய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கும், அவர்கள் முஸ்லீம்களாக இருப்பார்கள், குர்ஆன் சுன்னாவை பேசுபவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய சண்டை ஏற்படும் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்களுடைய முன்னெச்சரிக்கை சஹீஹுல் புகாரியில 3609வது செய்தியாக பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹுடைய தூதர் அவர்களை எச்சரிக்கை செய்தார்களே, மிகப்பெரிய அணிகள் மோதிக்கொள்ளும், பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் என்று. அந்த நிகழ்வு உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த படுகொலையோடு தொடர்ந்து என்ன செய்கின்றது, நடைபெறுகின்றது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள் என்பதை ஒரு முன்னெச்சரிக்கையாக நிறைய செய்திகளில் சொல்றாங்க. ஒரு முறை உஹது மலையிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த உஹது மலை அசைகின்றது. அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலையே, என்னோடு இரண்டு ஷஹீதுகளும் ஒரு சித்தீக்கும் அமர்ந்திருக்கின்றார், அமைதியாக இரு என்று சொன்னார்கள். இரண்டு ஷஹீதுகள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சித்தீக் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இன்னொரு கட்டத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுடைய ஒரு தோட்டத்திலே தங்களுடைய சுய தேவைகளை எல்லாம் கழித்து விட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தோட்டத்தினுடைய வாயிற் காவலாளியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வாயிற் காவலாளியாக நிற்க வேண்டும் என்று அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கட்டளையிடவில்லை. ஆனாலும் அபூ முஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு வாயிற் காவலாளியாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள். வருகை தந்த உடனேயே அபூ முஸல் அஷ்அரி அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரிடத்திலே சென்று, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள், அனுமதி வழங்குவா என்று கேட்கின்றார்கள். அவர்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்கள் என்று சொல்கின்றார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. தோட்டத்திலே கிணற்றின் மீது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பக்கத்தில் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்கின்றார்கள். அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள். அனுமதி கோரப்படுகிறது, அனுமதி கொடுக்கப்படுகிறது. அல்லாஹுடைய தூதருடைய இடது பக்கத்திலே அமர்ந்து கொண்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகை தருகின்றார்கள், அனுமதி கோரப்படுகிறது, அனுமதி கொடுக்கப்படுகிறது. அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு எல்லா நபித்தோழர்களுக்கும் ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்கள் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு நபித்தோழர்களுக்கும் சொல்றாங்க. அதுபோன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் வரும்போதும் அவருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லுங்கள், அதோடு அவர் மிகப்பெரிய சோதனைகளை எதிர்கொள்ளப் போகின்றார் என்பதையும் நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில 7097வது செய்தியாக, முஸ்லீம்ல 2403வது செய்தியாக இடம்பெறுவதை பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அது அவர்கள் கொலை செய்யப்படுவது அதுதான் மிகப்பெரிய ஃபித்னாவாக, ஃபித்னாவுடைய ஆரம்பமாக இருக்கின்றது. அல்லாஹுடைய தூதருடைய முன்னறிவிப்புகள் நடைபெறுகின்றது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வீடு முற்றுகையிடப்படுகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலகக்காரர்கள், கிளர்ச்சியாளர்கள் கொலை செய்வதற்கு எத்தனைக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எந்த விதமான எதிர் நடவடிக்கையும் ஈடுபடவில்லை. காரணம் என்ன தெரியுமா, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் நினைத்தார்கள், நான் ஒருவன் கொலை செய்யப்பட்டால் என்னுடைய ஒரு உயிரோடு அது முடிந்துவிடும், இதற்கு எதிர்வினை ஆற்றும் போது பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு அவங்க சிந்திச்சாங்க. என்னுடைய காரணமாக இரத்தங்கள் ஓட்டப்படுவது கூடாது என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உண்மையிலேயே இரக்கமுடையவர்கள், கருணையுடையவர்கள் அவர்கள் கருதினார்கள். அதனால என்னுடைய உயிர் கொல்லப்பட்டாலும், நான் கொல்லப்பட்டாலும்,
முஸ்லீம்களுடைய இரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்று அமைதியாகி விடுகின்றார்கள். கலகக்காரர்கள் வருகின்றார்கள், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவர்களை கொல்வதற்கு எத்தனைக்கின்றார்கள். உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் கேட்டார்கள், என்னை எதற்காக நீங்கள் கொள்கின்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் கேட்டிருக்கின்றேன், லா யஹில்லு கத்ல ரஜுலின் இல்லா பி இஹ்தா தலாஸின், ஒரு மனிதனை கொலை செய்வதாக இருந்தால் மூன்று காரணங்கள் இருக்க வேண்டும். அந்த மூன்று காரணங்களுக்காகவே தவிர எந்த ஒரு மனித உயிர்களும் கொலை செய்யப்படக்கூடாது. ரஜுலின் கஃபர பஅத இஸ்லாமிஹி, ஒருவன் இஸ்லாத்திற்கு வந்து மீண்டும் முர்த்தத்தாகி காஃபிராகி விடுகின்றான், முர்த்தத்தான குற்றத்திற்காக அவன் கொல்லப்பட வேண்டும். ஃபைன்னஹு யுக்தல் வரஜுலின் ஸனா பஅத இஹ்ஸானிஹி ஃபைன்னஹு யுர்ஜம், ஒரு மனிதன் திருமணம் முடித்த பிறகு விபச்சாரம் செய்து விடுகின்றான், அந்த விபச்சாரத்திற்காக கல்லெறிந்து அவன் கொல்லப்பட வேண்டும். வரஜுலின் கத்தரல் ரஜுலன் முத்தஅம்மிதன் ஃபைன்னஹு யுக்தல், ஒரு மனிதன் ஒரு முஃமின் அநியாயமாக இன்னொருவரை கொலை செய்கின்றான், கொலைக்கு கொலை பழி தீர்ப்பதற்காக கொல்லப்பட வேண்டும். இந்த மூன்று குற்றங்களில் எந்த ஒரு பாவத்தையும் நான் செய்யவில்லையே, இந்த மூன்று குற்றங்களில் எந்த ஒரு செயலையுமே நான் செய்யவில்லையே, எதற்காக நீங்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள் என்று உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலகக்காரர்களை பார்த்து கேட்டார்கள். அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது சூரத்துல் பக்கராவுடைய என்ற அந்த வாசகத்தை ஓதிக்கொண்டிருக்கும் போது அவர்களுடைய கழுத்துக்கள் வெட்டப்படுகின்றது. அந்த முசஹஃபிலே அந்த குர்ஆனுடைய அந்த அந்த குர்ஆனுடைய பக்கங்களில் அவர்களுடைய இரத்தங்கள் தெரிக்கின்றது. உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இந்த உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 35வது வருடம் துல்ஹஜ் மாதம் 18வது நாள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இதுதான் ஃபித்னாவுடைய முதல் ஆரம்பம், ஹவாரிஜிகளுடைய முதல் ஃபித்னா. அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்களே, இன்னல் ஃபித்னா தஹாஹுனா, இங்கிருந்துதான் குழப்பங்கள் உருவாகும் என்று சொன்னார்களே, அந்த முன்னறிவிப்பு நடந்தேறுகின்றது. அடுத்ததாக உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பிறகு சஹாபாக்களுக்கு மத்தியில் இரண்டு அணிகள் உருவாகின்றது. ஒன்று, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹுவுடைய கொலைக்கு உடனுக்கு உடனாக பழி தீர்க்கப்பட வேண்டும், உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்தவர்களை அவர்கள் பழி தீர்க்கப்பட வேண்டும், கண்டுபிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஐஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களெல்லாம் உஸ்மான் ரதியல்லாஹுடைய கொலைக்கு கண்டிப்பாக உடனடியாக பழி தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றார்கள். அது ஒன்று, அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்போதுதான் உஸ்மான் ரதியல்லாஹுடைய அந்த கொலைக்கு பிறகு ஆட்சி கட்டிலே அவர்கள் வருகின்றார்கள், ஆட்சிக்கு வருகின்றார்கள், ஆட்சிக்கு வருகின்ற ஆரம்ப கட்டம். அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், இப்போதுதான் நான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன், ஆட்சியை ஸ்திரத்தன்மைப்படுத்த வேண்டும், ஆட்சி உறுதிப்படுத்தப்பட வேண்டும், அதற்கு பிறகு என்ன செய்வோம், கொலையாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றலாம், கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என்பதை போன்று அவர்களுடைய எண்ணம். இப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஐஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஒரு முயற்சியை மேற்கொள்கின்றார்கள். ஐஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுபோன்று ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் சில படைகளோடு என்ன செய்கிறாங்கன்னா அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக என்ன செய்கிறாங்க, வருகின்றார்கள். ஆனால் எதிரிகள் அவர்கள் அச்சமடைகின்றார்கள். இந்த இரண்டு சாரார்களும் ஒன்று சேர்ந்து கலகக்காரர்களாக நம்மை அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் நமது கதை முடிந்துவிடும், நாம் கொல்லப்படுவோம் என்பதை பயந்து இரண்டு அணிகளிலும் என்ன செய்கிறாங்க, கலகக்காரர்கள் பிரிந்து சென்று அவர்கள் இரண்டு அணிகளிலும் சேர்ந்து கொண்டு என்ன செய்கின்றார்கள், இந்த சண்டையை மூட்டி விடுகின்றார். இப்படி யதார்த்தமான முறையில்தான் அவர்களுக்கு மத்தியிலே அந்த சண்டை நடைபெற்றது. இதுதான் வரலாற்றிலே ஜமல் யுத்தம் என்று என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். உண்மையிலேயே சஹாபாக்கள் யாரும் யாரையும் பழி தீர்க்க வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வரவே இல்லை. சமாதான உடன்படிக்கைக்காகத்தான் ஐஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகின்றார்கள். இப்படி ஒரு இடத்துல வரும்போது ஐஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்தை கடக்கின்றார்கள். அந்த இடத்தை கடக்கும் போது ஒரு நாய் குரைக்கின்ற சப்தம் கேட்கின்றது. நாய்
குறைக்கின்ற சப்தம் கேட்கின்றது. ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, இது என்ன இடம் என்று கேட்கிறாங்க. ஹவ் அப் என்ற இடம் என்று என்ன செய்யறாங்க, நபித்தோழர்கள் சொல்றாங்க. உடனே ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு இப்போது நினைவுக்கு வருகின்றது. கைஃப பி இஹ்தா குன்ன தன்பஹு அலைஹா கிலாபுல் ஹவ் அப். ஹவ் அப் என்ற அந்த இடத்திலே எனது மனைவிகளில் ஒருத்தி வரும்போது நாய் குறைக்கின்ற அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அதனால நாம் திரும்பி விடுவோம் என்று சொல்கின்றார்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள், அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த நிகழ்வு நடக்கப் போகின்றதோ என்று நான் பயப்படுகின்றேன், திரும்பி விடுவோம் என்று சொல்கின்றார்கள். ஜுபைர் ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் தல்ஹா ரழியல்லாஹு அன்ஹுவர்களும் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு அருள் செய்யட்டும், ஃபயுஸ்லிஹுல்லாஹு தாத பைனஹும், இந்த இரண்டு முஸ்லிம் மக்களுக்கு மத்தியில உங்கள் மூலமாக அல்லாஹு தஆலா ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்தட்டும், எனவே நீங்கள் திரும்ப வேண்டாம், நீங்கள் எந்த ஒரு பணிக்காக எந்த ஒரு சீர்திருத்த நடவடிக்கைக்காக முன்வைத்தீர்களோ அந்த முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டாம் என்று செய்றாங்க சொல்கின்றார்கள். அதற்கு பிறகு ஜமல் யுத்தம் நடைபெறுகின்றது. ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அமர்ந்திருந்த அந்த ஒட்டகத்தினுடைய கால் வெட்டப்படுகின்றது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த கூடாரத்தில் இருந்து விழுகின்றார்கள். அலி ரழியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, உண்மையிலேயே ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அலி ரழியல்லாஹு அன்ஹு கோபமுடையவர்களாக இருந்திருந்தால், குரோதமுடையவர்களாக பகைமை உணர்வு கொண்டவர்களாக இருந்திருந்தால் அவர்களுடைய கதையை முடித்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்யவில்லை. என்ன செய்தார்கள், அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில சஹாபாக்களை ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பாதுகாப்பான முறையிலே மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள், மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த நிகழ்வை நினைத்து ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் பல கட்டங்களிலே அழுதிருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதருடைய அந்த எச்சரிக்கையை மீறி இப்படியான ஒரு நிகழ்வு நடந்து விட்டது என்று பல கட்டங்களிலே அழுதிருக்கின்றார்கள். ஆனால் வரலாறுகள் இன்றைக்கு தப்பும் தவறுமாக எழுதி வைக்கப்படுகின்றது. ஷியாக்களுடைய தாக்கம் வரலாற்றிலே நிறைய ஊடுருவல் செய்து என்ன செய்யறாங்க, தவறாக எழுதி வைத்திருக்கின்றார்கள். ஐஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலிக்கு மத்தியில சண்டை நடந்தது, அவர்கள் ஒருவரை ஒருவர் வெட்டி கொண்டார்கள், குத்தி கொண்டார்கள், சஹாபாக்கள்ல அதிகமான மக்கள் இறந்து போனார்கள், எல்லாம் தவறான தகவல். இந்த போரிலே கலந்து கொண்ட சஹாபாக்கள் மிக 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 குறைவானவர்கள், அதிகமான சஹாபாக்கள் வீடுகளிலேயே அமர்ந்து கொண்டார்கள். அல்லாஹுடைய தூதருடைய முன்னெச்சரிக்கை, ஃபித்னாக்கள் வெளியாகும் போது, ஃபித்னாக்கள் குழப்பங்கள் நிலவும் போது வெளியே வரக்கூடாது, வீட்டிலேயே இருந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய தூதருடைய வழிகாட்டல். அந்த அடிப்படையில சஹாபாக்களில் நிறைய மக்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டார்கள், பத்ரு சஹாபாக்கள் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டார்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் தான் இந்த போரிலே கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தி என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதற்கு பிறகு கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த முன்னறிவிப்பு இரண்டு முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்படும் என்ற அந்த முன்னறிவிப்பு இரண்டாவது ஒரு கட்டமாக நடைபெறுகின்றது. முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அதுபோன்று அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மத்தியில மிகப்பெரிய ஒரு போர் ஏற்படுகின்றது. அதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலே சிஃபீன் யுத்தம் என்று செய்கின்றோம், பார்க்கின்றோம். இந்த சிஃபீன் யுத்தத்திலே கூட அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை வீழ்த்துவதற்காக ரோமர்கள் அல்லது பாரசீகர்கள் என்ன செய்யறாங்கன்னா, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவர்களுக்கு தூது அனுப்புறாங்க, உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கின்றோம், எங்களுடைய படைகளை நாங்கள் அனுப்பி உங்களுக்கு உதவி செய்கின்றோம் அலியை வீழ்த்துவதற்காக என்பதை போன்ற ஆசை வார்த்தை ஊட்டுகின்றார்கள். ஆனால் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் அதை மறுத்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ், எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நாங்கள் பார்த்துக் கொள்வோம், நீங்கள் தலையிட வேண்டாம் என்பதை போன்று மறுத்து விடுகிறார்கள். நீண்ட நெடிய வரலாறு சுருக்கமாக சொல்கின்றேன். அப்போ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மத்தியில நடந்த இந்த சிஃபீன் யுத்தம் ஏற்றுக்குரிய சகோதரர்களை இஸ்லாமிய வரலாற்றில் தொடர்ந்து என்ன செய்கின்றது, அல்லாஹுடைய தூதர்களுடைய முன்னறிவிப்புகள் இரண்டு மிகப்பெரிய சமூகத்திற்கு மத்தியில நடைபெறுகின்ற சண்டைகள் சம்பந்தமான செய்திகளை நாம் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அப்போ அல்லாஹுடைய தூதர் எதையெல்லாம் மறுமையினுடைய அடையாளமாக நமக்கு முன்னறிவிப்பு செய்தார்களோ அதெல்லாம் தொடர்ந்து
அந்த காலகட்டத்திலேயே நடைபெற்றது என்பதை பார்க்கின்றோம். இன்னும் சில முன்னறிவிப்புகள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ், அதை தொடர்ந்து நாம் அறிந்து கொள்வோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸான் இலா யௌமித்தீன், அம்மா பாத். அன்பிற்கினிய சகோதர சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அந்த முன்னறிவிப்புகள் இரண்டு முஸ்லிம்களில் இரண்டு சாரார்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய சண்டை ஏற்படும், அதிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள் என்ற இந்த முன்னறிவிப்பு முதலிலே ஐஷா ரதியல்லாஹு அனுஹா அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அனுஹர்களுக்கும், அதாவது உஸ்மான் ரதியல்லாஹுடைய கொலை ஹிஜ்ரி 35வது வருடம் உஸ்மான் ரதியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள், அங்கிருந்து இந்த ஃபித்னா ஆரம்பமாகின்றது. ஹிஜ்ரி 36வது வருடம் ஜமல் யுத்தம் நடைபெறுகின்றது. ஹிஜ்ரி 37வது வருடம் ஹிஜ்ரி 37வது வருடம் சிஃபியின் யுத்தம் நடைபெறுகின்றது. முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கும் மத்தியில் சிஃபியின் யுத்தம் என்ன செய்கின்றது, நடைபெறுகின்றது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சிஃபியின் யுத்தத்திலும் சமாதானம் செய்து வைப்பதற்காக சஹாபாக்களிலே ஒரு குழு தயாராகின்றது. அலி ரதியல்லாஹு அன்ஹு மத்தியில் முஆவியா ரதியல்லாஹு அன்ஹு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு குழு தயாராகும் போது ஹரூரியா என்ற பகுதியில் சில மக்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஹவாரிஜிகள் அவர்கள் ஈட்டியிலே குர்ஆனை ஏந்தி லா ஹுக்மு இல்லா லில்லாஹ், தீர்ப்பளிக்கக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்கின்றது என்று என்ன செய்கிறாங்க, வெளியாகின்றார்கள். அதாவது இந்த சமாதான உடன்படிக்கை செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள், மனிதர்களுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எனவே லா ஹுக்மு இல்லா லில்லாஹ் என்று ஈட்டியிலே குர்ஆனை ஏந்தி ஹவாரிஜிகள் என்ன செய்கிறாங்க, அவர்கள் கிளர்ச்சி செய்கின்றார்கள். அலி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கலிமத்து ஹக்கின் உரிது பிஹல் பாத்தின், இந்த வார்த்தை இருக்கின்றதே இது உண்மையானது, ஆனால் இதை கொண்டு இவர்களுடைய நோக்கம் மிக பொய்யானது, இதன் மூலமாக இவர்கள் ஃபித்னாவை குழப்பத்தை விரும்புகின்றார்கள். இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸஃபன நாஸன், இந்த மக்களை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்கின்றார்கள். இன்னி லா அரிஃபு ஸிஃபத்தஹும் ஃபி ஹாஉலாஇ, இந்த மக்களுடைய தன்மைகளை குறித்து எங்களுக்கு நன்றாக தெரியும். அல் யகூலூன அல் ஹக்கு பி அல்சினத்திஹிம் லா யஜூசு ஹாதா, அவர் இவர்கள் நாவினால் சத்தியத்தை பேசுவார்கள் ஆனால் இவர்களுடைய தொண்டைக்குழியை அது தாண்டாது. வாஷார இலா ஹல்கிஹி, இவர்கள் மின் அபகதில் ஹல் ஹல்கில்லா, படைப்பினங்களிலேயே மிகவும் மோசமானவர்கள் என்று அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறாங்க, ஹவாரிஜிகளை பற்றிய முன்னறிவிப்பை என்ன செய்கின்றார்கள், சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹவாரிஜிகளை குறித்து நிறைய முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் அருமையினுடைய அடையாளமாக பார்க்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, போர் கனிமத் பொருட்களை பங்கு வைக்கின்றார்கள். அப்படி பங்கு வைக்கும் போது ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, அப்துல்லா இப்னு தில் ஹுவைசிரா என்ற ஒரு மனிதர், தமீமி வம்சத்தை சார்ந்தவர் என்ன செய்யறாங்கன்னா, அல்லாஹுவின் தூதரே நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்று என்ன செய்யறாரு, அல்லாஹுடைய தூதரை பார்த்து சொல்றார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைலக நாசமாகட்டும், ஒமையில் இதால மேதில், நான் நீதமாக நடக்கவில்லை என்றால் வேறு யார் தான் நீதமாக நடக்க முடியும் என்று என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், அல்லாஹுவின் தூதரவர்களே விட்டு விடுங்கள், அவனை நான் அவனுடைய கழுத்தை நான் விட்டு விடுகின்றேன் என்று சொல்கின்றார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனை விட்டு விடுங்கள், அவனுடைய சமூகம் ஒன்று உருவாகும், யஹ்கிரு அஹதுக்கும் ஸலாத்தஹு மஅ ஸலாத்திஹி, அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை ஒப்பிடும் போது, வஸ்யாமஹு மஅ ஸியாமிஹி, அவர்களுடைய தொழுகையோடு உங்களுடைய தொழுகையை ஒப்பிடும் போது, எம் அவர்கள் நீங்கள் அதை அற்பமாக கருதுவீர்கள், எப்படி வில்லிலிருந்து அம்பு வேகமாக வெளியேறி செல்லுமோ அதுபோன்று இவர்கள் மார்க்கத்தை விட்டும் வேகமாக வெளியேறி செல்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், முன்னறிவிப்பு செய்கின்றார்கள் இந்த ஹவாரிஜுகளை குறித்து. இந்த ஹவாரிஜுகளின் மூலமாகத்தான் இஸ்லாமிய சமூகத்திலே நிறைய ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஆரம்பமாகின்றது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மறுமையினுடைய அடையாளமாக நமக்கு என்ன செய்கின்றார்கள், சொல்கின்றார்கள்.
அதுபோன்று மறுமையினுடைய அடையாளமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா தக்குமு ஸாஅத்து ஹத்தா யுபஅத்து தஜ்ஜாலுன கذாபுன கரீபம் மின் 30 குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ். கிட்டத்தட்ட 30 பொய்யர்கள் தோன்றுவார்கள், அவர்கள் தங்களை நபி என வாதிடுவார்கள். இது ஏற்படாத வரை மறுமை நாள் ஏற்படாது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். இப்படி நிறைய அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம். வருகின்ற காலங்களிலும் இந்த அடையாளங்களை குறித்து, இந்த நபித்துவத்தை யாரெல்லாம் இஸ்லாமிய வரலாற்றிலே வாதிட்டார்கள், அவர்களுடைய முடிவுகள் என்ன ஆயிற்று என்பது சம்பந்தமான செய்திகளை வருகின்ற வாரங்களிலே தெரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா இந்த மறுமையினுடைய அடையாளங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக உண்மையான வரலாற்று தகவல்களை அறிந்து கொள்கின்றோம். அதுபோன்று மறுமையினுடைய அந்த நாள் நெருங்கிவிட்டது என்ற அந்த ஒரு செய்தியை நாம் உணர்வு பூர்வமாக உணர்ந்து கொள்கின்றோம். அதற்கு முன்பதாக பாதிரு பில் அமல், சாலிஹான அமல்களிலே நீங்கள் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே, அந்த நல்ல அமல்களில் போட்டி போடக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த செய்திகள் நமக்கு உணர்த்துகின்றது. அல்லாஹு தஆலா நல்ல அமல்களில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக, மறுமையை பற்றியுள்ள அந்த அச்ச உணர்வோடு வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.